வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களை மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பார்க்குறோம். விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி அந்த 5வது மாதம் தான் அப்ளை பண்ண பர்சனோட அப்ளிகேஷன் நம்பர் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் இந்த 4 டிஜிட் 2024, அதுக்கப்புறம் 140 & 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பரு 2751 2751வது நம்பராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பர்சன் வந்து 21ஆம் தேதி அன்றைக்கி அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில். இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டேட் மே 27க்குள்ளே அப்ளை பண்ணவங்களோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 3300 to 3500 வரை அந்த அவ்வளோ கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக இவ்வளோ தான் பண்ணியிருப்பாங்க. 3500 அதிகம்தான், அந்த 3300 to 3500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா 41 வேகன்சிக்கு இப்போ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி ப்ராக்டிக்கல் போகும்போது 1:5 ratio கூப்பிடும் போது எப்படி 200க்கு மேற்பட்டவர்களை கூப்பிடுவாங்க. எவ்வளவு 200க்கு மேற்பட்டவர்களை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் போது இங்கே விருதுநகரில் ஓஏக்கு அப்ளை பண்ண அக்கௌண்ட் வந்து ஒரு 2000 to 2500 இந்த ரேஞ்சில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே 3000 to 3500 நம்ம எதிர்பார்க்குறவரை ஒரு 1000 பேர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால் இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஓஏக்கு அப்ளை பண்ணவங்கள கொஞ்சம் காம்படிஷன் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இப்போ விருதுநகரை பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அதிகமான வீடியோஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, வெள்ளூர், திருப்பூர், தர்மபுரி அந்த டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுவோம். நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா தேனி, பெரம்பலூர், திருச்சி, சேலம் இந்த டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுவோம். வரிசை நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டே வருவோம்.